வெல்கம் டு லயன் டூல்ஸ் மார்ட். இன்னைக்கு நம்மளோட ஷோரூம்ல என்ன பார்க்க போறோம்னு, மேனுவல் நெய்லர் கன் தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ இந்த கன்னை பத்தி நம்ம பாக்கிறதுக்கு முன்னால நீங்க என்ன நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். ஸோ இந்த கன் வந்து எதுக்காக அப்படின்றத ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு அவுட்டோர் யூனிட்டில் வந்து ஒர்க் பண்ணுறீங்க, அங்கே வந்து பவர் சப்ளை இல்லை, ஒரு பவர் சப்ளை இல்லாமல் நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் ஆணி அடிக்கணும் நெயில் அடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த கன்னை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கன்னை யூஸ் பண்ணி உங்களால் என்னென்னலாம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வுட்டில் நீங்கள் வந்து ஆணி அடிக்கணும் ஒரு 30 mm வரைக்கும் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த கன்னை வச்சு நீங்கள் வந்து அடிச்சுக்க முடியும். அதே மாதிரி ஒரு ஸ்டீல் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா 4 mm திக்னஸ் வரைக்கும் நீங்கள் இந்த கன்னை யூஸ் பண்ணி அடிச்சுக்க முடியும். ஒரு கான்கிரீட்டில் இல்லை ஏதாவது ஒரு செவத்தில் நீங்கள் அடிக்கிறீங்க அப்படின்னா 20 to 25 mm வரைக்கும் உங்களால் வந்து இதை யூஸ் பண்ணி அடிச்சுக்க முடியும். சரி, இப்போ இந்த கன்னில் நமக்கு என்னென்ன பார்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த கன்னை வந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும், ரொம்பவும் ஈஸியானது தான். இதை வந்து யூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்றதுலாம் இல்லை. மொத்தமாகவே இந்த கன்னில் பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ் தான் இருக்குது. இந்த 3 பார்ட்ஸ் நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் அசம்பிள் பண்ணிக்க முடியும். இந்த கன்னை நீங்கள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுக்குன்னு செப்பரேட்டாக நீங்கள் வந்து நெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து வாங்கணும். ஸோ அதுக்கான நெயில்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ரெடியாகவே இருக்குது. ஸோ இந்த நெயில்ஸை யூஸ் பண்ணி தான் உங்களால் வந்து நீங்கள் ஆணி வந்து அடிக்க முடியும். வேறு எந்த நெயில்ஸும் இதில் யூஸ் பண்ண முடியாது. இதுக்குன்னு பர்டிகுலராக நெயில்ஸ் வந்து இருக்குது. ஸோ இந்த நெயில்ஸை நீங்கள் வந்து போட்டு எப்படி அடிக்கிறதுன்னு பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம நெயில் எடுத்துட்டோம். நெயில் எடுத்து பார்த்தீங்கன்னா கன்னில் நாம் வந்து இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ இது நம்ம ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து கஷ்டமான விஷயம்லாம் இல்லை. சரிங்களா, இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போ. ஸோ இப்போ நம்ம ஒரு வுட்டன் பீஸ் நம்ம ஒன்று எடுத்திருக்கோம். இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா, வுட்டு பீஸ் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இதோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 30 mm இருக்குது. ஸோ இந்த 30 mm இருக்கிற இந்த வுட்டன் பீஸில் நம்ம இப்போ அந்த நெயில் நம்ம அடித்து பார்க்கலாம். ஸோ இந்த நெயில் நீங்கள் அடிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட்டாக ஒரு சவுண்டு மாதிரி வரும். தீபாவளி பட்டாசு வர மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு மாதிரி வரும். இப்போ அடித்து பார்க்கலாம் பாருங்கள், அவ்வளோதான். ஜஸ்ட் 1 second தான் ஆச்சு. 1 second நான் வந்து நெயில் நம்ம அடித்தாச்சு. ஸோ ஃபுல்லாகவே நமக்கு இப்போ நெயில் வந்து இறங்கியிருக்கு. இந்த பீஸை நம்ம இப்போ திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த பக்கம் வரல, பட் நம்ம நெயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நமக்கு இறங்கியிருக்கு. அடுத்ததான் நம்ம இப்போ ஒரு மெட்டல் பீஸில் நம்ம அந்த நெயில் அடித்து பார்க்கலாம். ஸோ இந்த பிளேட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மினிமம் ஒரு 3 mm திக்னஸ்க்கு மேலே நமக்கு இருக்கும். ஸோ அந்த 3 mm திக்னஸ் மேலே இருக்கிற பிளேட்டில் நம்ம இப்போ சேம் அந்த நெயிலை நம்ம அடித்து பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்த நெயில் நம்ம லோட் பண்ணலாம். ஸோ நெயில் நம்ம லோட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம மெட்டல் பீஸ், 3 mm இருக்கிற மெட்டல் பீஸ் நம்ம இப்போ அடித்து பார்க்க போகிறோம். ஜஸ்ட் சிம்பிள் ப்ராசஸ் தான். வச்சு நீங்கள் ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணீங்கன்னா போதும். ஸோ நமக்கு இந்த 3 mm திக்னஸ் இருக்கிற மெட்டல் பீஸ்லையும் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது வெல்டு ஃபுல்லாக நம்ம நெயில் ஃபுல்லாக இறங்கிடுச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அடுத்ததான் இப்போ நம்ம ஒரு செவத்தில் நாம் அடித்து பார்க்குறோம். கான்க்ரீட் வாலில் நம்ம அடித்து பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ அடுத்த நெயில் எடுத்து இப்போ நம்ம லோட் பண்ணி நம்ம வால்லையும் அடித்து செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம இந்த பில்லரில் தான் நம்ம படிக்க போகிறோம். இந்த பில்லரில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இப்போது 2 mm திக்னஸ்க்கு நாங்கள் ஒரு மெட்டல் பீஸ் போட்டிருக்கோம். அதுக்கு உள்ளார பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பில்லர் இருக்குது. ஸோ இப்போ அடிக்கிறது பார்த்தீங்கன்னா 2 mm திக்னஸ் ஷீட்டுக்கு உள்ளே போயிட்டு நமக்கு வால் இறங்குதா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அடித்த சீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இறங்கியிருக்கு. ஸோ வால்லையும் ஃபுல்லாகவே இறங்கியிருக்கு. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் பண்ண வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மெட்டலில் 3 mm மேலே, அதாவது நீங்கள் 4 mm வரைக்கும் உங்களால் தாராளமாக அடிச்சுக்க முடியும். வுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் நெயிலுமே உங்களுக்கு வந்து இறங்கியிருக்கு. கான்க்ரீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுலேயும் உங்களுக்கு ஃபுல்லாக இறங்கியிருக்கு. ஸோ மினிமம் நீங்கள் வந்து 25 mm வரைக்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் கான்க்ரீட்டில்.
வுட்டில் 30 mm வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். மெட்டல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா 4 mm வரைக்கும் தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். சரி, இப்போ இந்த கன்னோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லயன் டூல் ஸ்மார்ட்டில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 நெயிலும் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த நெயில் வந்து நீங்கள் செப்பரேட்டாக தான் நீங்கள் வாங்கணும். ஆனால் இந்த கன் பர்ச்சேஸ் பண்ணும்போது 10 நெயில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட லயன் டூல் ஸ்மார்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.